वेलकम टू माय चैनल वीडियो नाम इन पाकपोना आरवद कुम पन्मुग तमें अवोम पाड़े पाकपो फर्स्ट पन्मुग तमेंट और वेपा पन्मुग तमें पलवेपूल पाड़ वीपा मुझे सार्जीपाड़ पे पन्मुग तमेंगे इंवल पन्मुग तमेंटा इंडिया वो ऐरता ईयर आंकड़ पढ़में नागरिक तायक विलुद्ध इनवरल वेनाटलूर वणिक अब नम्बर वो ना पे उ पन्मुग तमें इत व नागरिक तायक विलुदा नवीन इंदी इन उपलब्धन यार यारना द्राविडर निक्रिटोक आसियर आलफन मंगोलियर इवंक इंदव यार कानस आपशन को केपा अत पन्मुग तमी पलप मिल अम्पी मु पन्मुग तमें समूह पन्मुग तमें समय पन्मुग तन्मै मोड़ीसार पन्मुग तन्मै पन्पाट्टु पन्मुग तन्मै अस्टु निल अमेप्पुगल मत्रुम वाल्वियल मुरेगलें पन्मुग तन्मै पत्ति पाकलां इंडिया और तुण कंडम सोलरा इंडिया और तुण कंडम सोलरा फर्स्ट कंडन मले पीडभूम समवे आड़ इतमी इक प्रो काल नीता कंडन सोलरा काल नीपा कंडन सोलरा इंडिया तुण कंडन सर पुद नीवियल काल न तीर्मा नील अम्पी का पन्मुग तमें अवर विल मीदते और नील एपड़को अवर विलुपी अब और पुदी तावर विल अलमेंट मारपड़े मारिदा मकल्क मणव उड़ वो काल इतना मारी अना मेघालय मौंसिनराम अधिक माईपुरा राजस्थान जैसालमर वो कुमान माईपुम पुदा अत रहा समूह पन्मुग तमें समूह पन्मुग तमें रेड प्रा वो सार्वा सहवा रेडाव कुमें समूह सार्वजन समूहन समुदायन समूहन और नल तक मकलते समूहन सुल्ला अवे समुदाय विवसाय कईवेलो आसियर मानव पलर उतना समुदायन இந்த மக்களின் மேம்பட்ட வாழ்க்கை முறையில சமூகங்கள் ஒன்றையொன்று சார்ந்துள்ளது குடும்பம் மற்றும் சமூகம்னா என்னன்னா ஒரு சமூகத்தின் அடிப்படை அலகே குடும்பம்தான் குடும்பம் ரெண்டு வகையா பிரிக்கறாங்க ஒன்னு வந்து கூட்டு குடும்பம் இன்னொன்னு தனி குடும்பம் பல குடும்பங்கள் சேர்ந்து இணைந்து வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க குடியிருப்புகளை வந்து இணைந்து கிராமங்களாவும் பல கிராமங்கள் இணைந்து நகரங்களாவும் உருவாகிறது அதுக்கடுத்து பார்த்தனா சமய பன்முக தன்மை நம்ம இந்தியா வந்து மத சார்பற்ற நாடு நமக்கு தெரியும் அதாவது இந்து மதம் இஸ்லாமிய மதம் கிறிஸ்துவ மதம் சீக்கிய மதம் புத்த மதம் சமண மதம் ஜெராஸ்ட்ரிய மதம் இந்த மதங்கள்லாம் வந்து இந்தியாவில் இருக்கிற மதங்கள் இந்தியா வந்து பல்வேறு விழாக்களின் தாயகம்னு கூட சொல்றாங்க என்னென்ன விழா நடக்குனா பொங்கல் தீபாவளி ஹோலி விஜயதசமி ஆயுத பூஜை நவராத்திரி துர்கா பூஜை தசரா விநாயக சதுர்த்தி பீஹி கும்பமேளா ஓணம் மிலாது நபி ரம்ஜான் கிறிஸ்துமஸ் புத்த பூர்ணிமா மகாவீர் ஜெயந்தி குருநானக் ஜெயந்தி ரக்ஷபந்தன் இந்த விழாக்கள்லாம் வந்து இந்தியாவில் பன்முகத்தன்மையை ஆதாரமாக விளங்குது அது என்னென்னா மொழிசார் பன்முகத்தன்மை 2001 இந்தியா வந்து 122 முக்கிய மொழிகளையும் 1599 பிற மொழிகளையும் கொண்டிருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க முக்கிய நான்கு மொழி குடும்பம் என்னன்னா இந்தோ ஆரியன் திராவிடன் ஆஸ்ட்ரோ ஆஸ்டின் சீன திபெத்தியன் இதெல்லாம் வந்து நம்ம நான்கு மொழி குடும்பங்கள்
இதில் பழமையான திராவிட மொழி எதுன்னு சொன்னால் தமிழ் தான். இந்தியாவில் பேசப்படும் முதல் ஐந்து மொழிகள் இல்லைன்னா இந்தி, வங்காளம், தெலுங்கு, மராத்தி, தமிழ். இதில் எத்தனை பர்சன்டேஜ் பேசுகிறாங்கன்னா இந்தியில் வந்து 41.03%, வங்காளத்தில் வந்து 8.10%, தெலுங்கில் வந்து 7.19%, மராத்தியில் வந்து 6.99%, தமிழில் வந்து 5.91% வந்து பேசுகிறாங்க. அடுத்தது வந்து நம்ம இந்தியாவை ஆங்கிலேயர்கள் ஆட்சி செய்தது வந்து ஏறக்குறைய 300 ஆண்டுகள் ஆட்சி செய்தாங்க. அவங்க வந்து நமக்கு ஆங்கிலத்தை பரப்பிவிட்டதுனால ஆங்கிலம் நம்மளுடைய அலுவலக மொழியாக இருந்தது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் 8வது அட்டவணைப்படி 22 மொழிகள் அலுவலக மொழிகளாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. 2004 இந்திய அரசால் முதல் செம்மொழியாக தமிழ் மொழி அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ எவ்வளோ இருக்குன்னா 6 செம்மொழிகள் வந்து இந்தியாவில் இருக்குது. அடுத்தது 5வது என்னென்னா பண்பாட்டு பன்முகத்தன்மை. இதில் பண்பாடுனா என்னென்னா மக்களின் மொழி, உடை, உணவு முறை, மதம், சமூக பழக்க வழக்கங்கள், இசை, கலை மற்றும் கட்டிடக்கலைகளின் பாரம்பரியத்தை குறிக்கிறது தான் வந்து பண்பாட்டு பன்முகத்தன்மைன்னு சொல்கிறாங்க. சமுதாயத்தின் ஒருங்கிணைந்த அங்கம் என்னென்னா கலை மற்றும் கட்டிடக்கலை தான் சமுதாயத்தை ஒன்றா சேர்க்குற ஒரு அங்கம். இந்தியாவில் இப்போ 35 மாநிலங்களும் 7 யூனியன் பிரதேசங்களும் இருக்கு. இந்திய தொழில் துறை இதுவரை கண்டுபிடித்த கல்வெட்டுச் சான்றுகளில் 60% தமிழ்நாட்டிலிருந்து கண்டுபிடிக்கப்பட்டவை. அவற்றில் பெரும்பாலானவை தமிழ் மொழியில் எழுதப்பட்டது. பல்வேறு வகையான இசை வடிவங்கள் இருக்குது. இந்துஸ்தானி இசை, கர்நாடக இசை, தமிழ் செவ்வியல் இசை, நாட்டுப்புற இசை, லாவணி இசை, கஜல் இசை. இதில் ஏதாவது ஒன்று கொடுத்து இது வந்து இந்தியாவோட இசை எது அப்படின்ச்சு கேட்க சான்சஸ் இருக்குது. பொருந்தாத ஒன்று கொடுத்துருவாங்க. அடுத்தது வேற்றுமையில் ஒற்றுமை. வேற்றுமையில் ஒற்றுமைன்னா நம்ம எவ்வளோ தான் வந்து மதத்தாலையும் ஜாதியாலையும் இந்த மாதிரி நிறத்தாலையும் பாகுபட்டு இருந்தாலும் எல்லாம் ஒரே இந்தியர்கள் என்ற ஒற்றுமை வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்காங்க. அதான் இப்போ வந்து தமிழ்நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் என்னென்ன கலை இருக்குன்னா தமிழ்நாட்டில் பரதநாட்டியம், கேரளாவில் கதக்களி, கர்நாடகாவில் வந்து யக்ஷகானம், ஆந்திர பிரதேசத்தில் குச்சிப்புடி, ஒடிசாவில் ஒடிசி, மணிப்பூரில் மணிப்பூரி, அஸ்ஸாமில் சத்ரியா, வட இந்தியாவில் கதக். அடுத்தது இந்திய நாட்டுப்புற நடனங்கள் என்னென்னு பார்த்தோன்னா மாநிலங்கள் புகழ்பெற்ற நடனங்கள்னு கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து கரகாட்டம், ஒயிலாட்டம், கும்மி, தெருக்கூத்து, பொம்மலாட்டம், புலியாட்டம், கோலாட்டம், தப்பாட்டம். அதே கேரளாவில் தெய்யம், மோகினி ஆட்டம். பஞ்சாபில் பங்க்ரா, ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து தும்கல், குஜராத்தில் கார்பா தாண்டியா, ராஜஸ்தானில் கல்பேனிய கூமர், உத்தரப்பிரதேசில் ராசலீலா சோலியா, அஸ்ஸாமில் பிஹி. நம்மளுடைய சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு வந்து அவருடைய நூலான டிஸ்கவரி ஆஃப் இந்தியா என்ற நூலில் வந்து வேற்றுமையில் ஒற்றுமை என்ற சொற்றர் வந்து முதல்ல அறிமுகப்படுத்தியிருக்காரு. அடுத்தது இந்தியாவை இனங்களின் அருங்காட்சியகம் என வரலாற்று ஆசிரியர் விஏ ஸ்மித் வந்து கூறியிருக்கார். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், பிடிக்கலனா டிஸ்லைக் பண்ணுங்கள். கமெண்ட்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க.